வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பென்னி ஸ்டாக் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ரெண்டு பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதில் ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2 இயர் ப்ராஃபிட் மட்டும் 817% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக்கும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இன்வெஸ்டருக்கு கொடுத்துட்டே இருக்குது. பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம பை பண்ணி வச்சுக்கலாம் போர்ட்ஃபோலியோவில். பட் இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு தாங்க இந்த ஸ்டாக்லாம் நம்ம பை பண்ணோம். ஏன்னா பென்னி ஸ்டாக்கு அப்பர் சைடு போகும், சடனாக ஒரு லோயர் சர்க்கியூட் போகும். ஸோ நல்ல ஒரு பென்னி ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம ஒரு 60,000 ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், 10,000 ரூபாய்க்கும் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். பட் ரெண்டுமே ப்ராசஸ் சேமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பட் இருக்காது. பட் இவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து சேமாக இருக்கிற அளவுக்கு நம்ம யோசித்து தான் நம்ம பை பண்ணணும். அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசித்து தாங்க நம்ம ஒரு ஸ்டாக்கை, பென்னி ஸ்டாக்கை சூஸ் பண்ணோம். சரி வாங்க, அந்த ரெண்டு ஸ்டாக்கையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிண்டெக்ஸ் பிளாஸ்டிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தாங்க. சிண்டெக்ஸ் டேங்கு அந்த ப்ரொடக்ட் பண்ணுற ஒரு கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப் பாருங்க, 7.5 பில்லியன். வால்யூம் 631,777. பி ரேஷியோ அலகெட்டில் இல்லை. இண்டஸ்ட்ரியல் பி 34.13. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஏர்னிங் பர் ஷேரு -6.43. ரெவன்யூ 39.80 பில்லியன். பீட்டா வேல்யூ 0.454. ஸோ அந்த ஸ்டாக் நிஃப்டி 50 தள்ளி விட்டுடாமல் ஓன் இம்பாக்டை வச்சு தான் ட்ரேட் ஆகிருக்கும். ரெஸ்ட்டு ரிசல்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/1/2021 உங்களோட நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட் இருக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் தாங்க. ஏன்னா ஒரு பென்னி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு 11 ரூபாயில் ட்ரேட் ஆகிருக்க ஒரு ஸ்டாக்குக்கு மார்க்கெட் கேப்பு இவங்களோட வால்யூம்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது. நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நமக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னே தெரில. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்குங்க. 1 வீக்காக பாருங்கள் 26% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக பாருங்கள் 101% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 மந்தாக 175%. 6 மந்தாக பாருங்கள் 159% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயர் ப்ராஃபிட் மட்டும் 381%. 2 இயராக பாருங்கள் 812% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பாருங்கள் வீக்லி ஆகட்டும், மந்த்லி ஆகட்டும், இயர்லி ஆகட்டும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டாக் எப்படி ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க, இன்வெஸ்டர் எப்படி பிலீவ் பண்ணி பை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்டாக்கோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். சிண்டெக்ஸ் பிளாஸ்டிக்கோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை பாருங்கள். இவங்க ப்ரீவியஸ் பாருங்கள் 174 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர் ஆன் குவார்டரில் 245 கோடி செல் பண்ணியிருக்காங்க, நெட் சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் பாருங்கள் ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்டரில் 39 கோடி லாஸை புக் பண்ணவங்க இந்த குவார்டர் ஆன் குவார்டர் பாருங்கள் 31 கோடி லாபத்தை புக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ அந்த ஸ்டாக் இப்போ நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டையும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னை இப்போ நம்ம பார்த்துடலாம். சிண்டெக்ஸ் டேங்கு இவங்களோட 1 டே கேண்டில்ஸ்டிக்காக பாருங்கள். லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக இவங்க அப்பர் சைடு தான் போயிருக்காங்க, ஒரு டவுன் சைடு போகவே இல்லைங்க. நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த கேண்டில்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1 டே கேண்டில்ஸ்டிக்கை இவங்க கரண்டாக மார்க்கெட்டில் 11.55 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. பட் இவங்க பர்டிகுலர் பாயிண்ட் பாருங்கள், ஒரு செல்லிங் ஆப்சர்வேஷன் இல்லாமல் ஒரு பையர்ஸ் பை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு என்ன சொல்கிறது அப்பர் சைடுக்கு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம கம்பல்சரி இப்போ பை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பை பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை 11.55 ரூபாயில் நீங்கள் பை பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா கம்பல்சரி இந்த ஸ்டாக்கு 25 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதே ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நம்ம 100க்கு மேலே ஒரு 3x இந்த ஸ்டாக்கில் நம்ம ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஏன்னா சிண்டெக்ஸு டேங்க் பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு, எல்லோரும் ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம கம்பல்சரி நம்ம பை பண்ணி போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கிட்டால் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பென்னி ஸ்டாக்கில் என்ன ஸ்டாக் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ் டிவி. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு தான் இன்றைக்கி நான் 2 ஸ்டாக்கையும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஷ் டிவி பார்த்திங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேப்பு 33.42 பில்லியன். வால்யூம் 46,56,745. இண்டஸ்ட்ரியல் பி 29.85. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய். ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் -4.1. இவங்களோட பி ரேஷியோ அலகெட்டில் இல்லை.
ரெவன்யூ பாருங்கள் 40.6 பில்லியன், பீட்டா வேல்யூ 0.77. ஸோ அந்த ஸ்டாக் நிஃப்டி 50 தள்ளி ட்ரேடாமல் ஓன் இஸ் ஒன் இம்பாக்டை வச்சு தான் ட்ரேட் ஆகுது. இவங்களோட நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2022 இவங்க நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். இவங்க வந்து டெலிவிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாக்குங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்கு. சரி, இந்த ஸ்டாக்கு இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஷ் டிவி பார்த்திங்கன்னா 1 வீக்காக 7% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 1 மந்த்தாக 0.5% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 மந்த்தாக பாருங்கள் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டுங்க, 37% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 6 மந்த்தாக 41% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக பாருங்கள் 77% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஷ் டிவியோட நெட் சேல் பாருங்கள் போன குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 730 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 718 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் பாருங்கள் ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 49 கோடி ப்ராஃபிட் கொடுத்த இவங்க இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 35 கோடியாக குறைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 கோடி கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஒன் டே கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸாக நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. 4 ஒயிட் ஷோல் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் பாருங்கள் கரண்டா மார்க்கெட்டில் 18.10 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நம்ம கிடச்சிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மந்த் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை ஒரு 22 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இதே ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கு 40 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் கம்பல்சரி இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கு 220 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகும். கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த 2 ஸ்டாக்கில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கு நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்னிக்கல் இண்டிகேட் அப்புறம் மூவிங் ஆவரேஜ் வச்சு நானாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஏடிஐ ஆர்எஸ்ஐ எம்ஏசிடி ஏடிஎக்ஸ் சூப்பர் ட்ரெண்ட்லாம் வச்சுட்டு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.